வணக்கம், திஸ் இஸ் எம்கே. நீங்கள் குரூப் ஃபோர் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது எப்படி ஆகணும்னு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் இதை மாதிரி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் ஃபோர் எக்ஸாமை பார்த்தோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் தான் அதிகப்படியான வேக்கன்சி விடுறாங்க, அதில் தான் அதிகப்படியான பேர் போட்டியும் போடுறாங்க. ஏன் இவ்வளோ அதிகமான பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினாலே உங்களுக்கான வேலை. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும், உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும், இது மட்டுமே போதுமான குவாலிஃபிகேஷன். அண்டு இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இது 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டினும் எப்படி கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் அதுலேருந்து தான் கேட்குறாங்க. நீங்கள் 1வதுலேருந்து 10வது வரையும் படித்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ், 25 கொஸ்டின் ஆப்டிடியூட்னா சம்ஸ் கணக்கு, 75 கொஸ்டின் பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும்னா, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியல் பார்ட்டு அண்ட் சயின்ஸ் பார்ட்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பொது அறிவு அப்படின்ட்டு 75 மார்க்குக்கு கேட்குறாங்க. இந்த 200 கொஸ்டின்ஸ் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, நான் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான். நீங்கள் என்ன படிக்கணும்னா, 6வதுலேருந்து 10வது வரையும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ், நீங்கள் படித்த ஸ்கூல் புக்ஸையே ஃபுல்லாக படிக்கணும். ஃபுல்லாக மீன்ஸ் எப்படின்னா, சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். குரூப் ஃபோருக்கான சிலபஸை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த சிலபஸை நீங்கள் சிலபஸ் வைஸ் எல்லா புக்குலேயும் இந்தந்த டாபிக் இருக்குது அப்படின்றத ரிலேட் பண்ணி மார்க் பண்ணி அந்த சிலபஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் தான் அதிகப்படியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 6வதுலேருந்து 10th புக் வச்ச வெறியும் படித்தா போதுமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணால் மட்டும் போதும். இந்த எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜும் நீங்கள் கெயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக போகிறீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன படிக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதாவது எக்ஸாம் வரும்போது மட்டும் படித்தா உங்களால் முடியாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஒரு 1 hour இல்லை 1/2 hour படிச்சுட்டு அதோட எண்ட் ஆஃப் த வீக்கில் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த படிக்கிற எஃபிஷியண்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வாரம் ஒவ்வொரு டாப்பிக்கை படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகும்போது நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த குரூப் 1, குரூப் 4 எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கான இப்படி தான் எக்ஸாம் இருக்குது, நம்மளால் இவ்வளோ கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், இவ்வளோ கரெக்டாக எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நெக்ஸ்ட் வர எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, குவாலிஃபிகேஷன் 10th அண்டு 18 இயர்ஸ் முடித்தா மட்டும் போதும். தென் எத்தனை மார்க்குன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் தமிழ் 100 மார்க்கு, 25 மார்க்கு ஆப்டிடியூட், 75 மார்க்கு ஜென்ரல் ஸ்டடி. எங்கே படிக்கணும், எந்த சோர்ஸ் நமக்கு தேவைன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை நீங்கள் 6th to 10th படித்தா மட்டுமே போதும். எப்படி படிக்கணும்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். தேங்க்யூ. மீண்டும் இதை மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.